நான் இது ஒரு லேடிஸ் இருப்பா இருக்கு, கஸ்டமர் யாரோ வந்திருக்காங்க போல, போய் பார்ப்போம். ஆஹா, செம்ம கட்ட போல இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம தான் போடுறோம் இதை. நீங்களும் சொல்லும்போது வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் தான், எப்படி போயிட்டு வருவாங்க. அப்போ நம்ம நாள் வந்து இதை யோசிச்சு முடிவு எடுத்தாரு. ஆனா எங்ககிட்டயே சொல்லல, சச்சுந்தா அப்படியே எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருந்தாரு. மாதிரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். நானே கேட்டேன், நானே கேட்டேன், உங்க மனசுல ஏதாவது இருக்கா என்ன சொல்லுன்னு. இல்ல, நான் என் மனசுல ஒண்ணு வச்சிருக்கேன், அதை நான் செய்ய போறேன், செய்யும் போது நான் சொல்றேன்னு சொன்னாப்ல. அப்புறமா டேட்டா போட கத்துக்க போறேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னுடைய இதுலயே நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் டைமிங்லாம் போட்டு ரொம்ப டைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி எழுப்பதுமே பேக் போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், என்ன பண்ணலாம், நம்ம எப்படி அந்த வேலைக்கு ஆகுது, நமக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு போச்சுன்னு போது நான் நிறைய என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஆகும். ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால, டேட்டோ லைனுன்னும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஃபீஸும் சரி, நம்ம வாங்க ஸ்டுடியோ வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால கொஞ்சம் அப்படியே தவிர்த்துட்டு அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் செக் பண்ணிடலாம், நமக்கு இந்த லைன் செட் ஆகணுமோ, இந்த எனக்கு பிடிச்ச லைனுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். ஆனால் யாருக்குமே நான் சொல்லலை, ஏன்னா இவ்வளோ செலவாகணும் போது கொஞ்சம் எல்லாமே யோசிப்பாங்க போவாங்க. நான் என் தம்பிகிட்ட மட்டும் தான் அப்போ ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன், இதுமாரி விழுப்புரத்துலேயே கற்றுக்கலாம் அப்படின்னு போது விழுப்புரத்தில் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி தான் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு சென்னையில் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் கோ கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் பேசல, ஃபஸ்ட்லேயே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவர்கிட்ட. காரணம் என்னன்னா, அப்படியே ரோஸ்லாம் கொடுத்து லவ் பண்ணி கண்டிப்பா எனக்கு ஃபஸ்ட் என்னன்னா வெயிட் பண்ண வச்சா, இப்போ யாரையே ஒருத்தவங்க வெயிட் பண்ண வச்சாங்கன்னா கொஞ்சம் இதாகுவாங்க, என்னடா அவங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை, வந்து அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அவர் அங்கே வந்து ரெண்டு பேருமே என்ன ஹேண்டில் பண்ணாங்க, ப்ரோவும் சரி சிஸ்டரும் சரி. வந்து ஹேண்டில் பண்ண விதத்துலேயே நான் அப்பயே ஓகே கற்றுனா இங்கே தான் கற்றுணும் நம்ம, அப்போ தான் என்னால் வந்து நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நான் முடிவு பண்ணேன். ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே கற்றுப்போம், வந்து போச்ச இது பரவாயில்ல, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் வந்து போகிறேன். ட்ராவல் ஃபுட்டு இது இல்லாமல் நான் வந்து அந்த இது எல்லாமே செலவுலாம் இங்கே வந்து இங்கேயும் தங்கியும் சில டைமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் சொல்லவே இல்லை, ஒரு ஒன் மந்த் போயிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் ட்ராயிங்லாம் பண்ணிட்டு போவேன். ஃபஸ்ட்டில் ட்ராயிங்லாம் வந்து எனக்கு பேசிக் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, உண்மையை சொல்கிறேன், பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கூலில் இது பண்ணும்போது வரைஞ்சதான், இங்கே வந்தால் எல்லாத்தையும் கற்றுக்குன்னு. நான் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கற்றுக்கணும், நான் ஆர்டர் பண்ணி இப்போ நான் அதே தர ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு என் ட்ராயிங்கை வந்து நல்லா சொல்கிறாங்கன்னா அது காரணம் போதுதான். அவர் எந்த லைனும் காட்டி விட்டாது, நாங்கள் அதை அப்படியே பிடிச்சின்னு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அப்படியே டேட்டாவும் ஆரம்பிச்சு, இப்போ டேட்டாவும் போட ஆரம்பிச்சு, இப்போ ஊர்லேயும் நாங்கள் ஸ்டுடியோவும் வச்சுட்டோம், சவனாபுரமும் வச்சுட்டாது. நாங்கள் ரெண்டு பேருமே வச்சோம், சாதிபுரம் இப்போ குயிக்காக வைக்க போகிறோம் வச்சுக்கோங்க. இன்னொரு தூரம் வச்சுட்டாது, அவதும் வினோத் தூரம் முடிச்சு அவதும் வச்சுட்டாது ஸ்டுடியோ. நான் இப்போ எல்லாமே அவர்கிட்ட முடிச்சுட்டு ஸ்டூடியோ எல்லாம் வச்சுட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவோட வாங்க, கற்றுக்கணும், நம்ம சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி போனோம்னு நினைக்கிறீங்க, ஸ்டூடியோ வைக்கணும், நீங்களும் வந்து லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒரு வீடியோல பாட்டு ஒரு நல்ல ஒரு அதுதான் கேட்குறேன். இன்னொரு விஷயமா, இப்ப நம்ம வீடியோ எல்லாம் பண்றோம்ல, அது தப்பா பாக்குறீங்களா, ஒரு ஜாலியா பாக்குறீங்களா? நாங்க ரொம்ப ஜாலியா பாப்போம், எங்க ஃபேமிலியே நம்ம, அதாவது நாங்க ஜாலியா தான் எதுமே ஒரு இன்னைக்கு நம்ம தான் போடுறோம் இதை.
நினைப்ப சீக்கிரம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு, சும்மா தான் பண்ணி பார்த்தா கிளம்பு. மோஸ்ட்லி வந்து டாட்டோ லைனை வந்து டாட்டோ லைனை மட்டும் பாருங்க ப்ரோ, சொல்ற மாதிரி தான் டாட்டோவோ டாட்டோவோ மட்டும் பாருங்க. தப்பான கண்டென்ட்ல வந்து யாரும் வரவும் வராதீங்க, அதை பார்க்கவும் பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு பிசினஸ் அவ்வளவுதான், இது வந்து அதாவது வந்து ப்ரொஃபஷனலா பிசினஸ், இது வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இது கூட சொல்லலாம், சர்வீஸ் கூட சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து அந்த இதுக்கெல்லாம் எதுக்குமே போக முடியாது, இது கரெக்டான ஒரு இது. இந்த லைனுக்குள்ள வந்தவங்க அந்த இதுல யோசிக்க மாட்டாங்க, அதுல இருக்கிறவங்க இந்த லைன்ல இருக்க முடியாது. சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரி ப்ரோக்கு வந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். சர்டிஃபிகேட்ல பாத்துக்காங்களா? இல்ல ப்ரோ, யாருமே வீட்டுலாம் பாக்கல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஷீட் மட்டும் கையில கொடுப்பாங்க, ஷீட்டை கொடுத்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் போடுவாங்க. டைரக்டா போன நார்மல் ஃப்ரேம் தான் போடுவீங்களே, எல்லாரோட எய்ம் பாத்தீங்கன்னா நார்மல். ஏன்னா இது ஒரு அடையாளம், இது என்னோட அடையாளமோ இல்லையே எனக்கு தெரியல, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு பேர் இருக்கும். உள்ள வந்தோன்னே கேட்கற குவஸ்டின் உங்களுக்கு தெரியல, எவ்வளவு பேர் கேட்பாங்க, யார்கிட்ட கத்துக்க நீங்க மகள கத்துனா அப்படின்னு கேட்பாங்க, உள்ள ஸ்கில்லா இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, அதேதான் உள்ள வரும்போது ஒன்னு கிட்டினாலே அந்த ஒரு பிராண்ட் தெரியணும், பிளஸ் உங்களை அடையாளமும் இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிசினஸ் பண்றது, அது எல்லாமே இப்போ வந்து பயங்கரமா பண்ணுவான். அவன் சென்னையிலே வந்து வர கஸ்டமர் எல்லாம் பயங்கரமா அவனே அட்டன் பண்ணி நான் ஒரு அமௌண்ட் சொல்லுவேன், அதை டபுள் அப் அமௌண்ட் போட்டு தான் கன்வெர்ட் பண்ணி நோ என்னடா எவ்வளோ பண்ணணும்னு கேட்பேன். இதுக்கு இவ்வளவு பிரியாதா, நீ போன் நான் பாத்துக்கலாம் அப்படின்னுவான். இது மனசாச்சுடா, இது ஒரு படவடா அத்தையில நீ போன அப்படின்னு. இவன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுவார் ராஜ் ப்ரோ, வந்து கரெக்டா சுகரா அவர் வந்து எக்ஸ்ட்ராவும் கம்மி இல்லை, கம்மி இல்லை சுகர் இவ்வளவுதான் அவ்வளவுதான் ப்ரோ. டிஸ்கவுண்டா டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டான் ப்ரோ, டிஸ்கவுண்ட் போனா சீப்பான பொருள் தான் ப்ரோ டிஸ்கவுண்ட் தருவாங்க அப்படின்னு அவருக்கு பேசப்படுது. சாரணா நல்லா பேசணும்னா ஹிந்தி காரணம் சரி, ஏதோ அவனா பேச அவனுக்கு புரியாது, கஸ்டமர் புரியாது, ஆனா அமௌண்ட் ஓகே உக்காந்துருவாங்க, போக மாட்டாங்க, போக விட மாட்டான். இன்னொருத்த வருகான் சாத்தின்னு, அவன் அதிகமா இல்ல கட்டிய போட்டு வச்சிருவான் போல. உண்மையாவே இது உண்மைதான் கடையில, நான் எப்பயுமே வந்து ரவுண்ட்ஸ் தான் இருப்பேன், எல்லாம் நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பப்பனாலும் அங்க இங்க போயிட்டு இருப்பேன். இவன் ஒர்க் ஒத்துப்படுவேன். சரி கஸ்டமர் என்ன வந்தானா மூணு பேர் இவங்க ரெண்டு பேசுறான் சாத்தி வந்து அதிகமா ஒரு படி மேல தான் அவன் இருப்பையா, அது வந்து ரன்னாடினு எப்போ நான் ரெண்டு ஹவர் சொல்றேன், அஞ்சு நிமிஷம் ஏந்து போனா டீ சொல்றா டீ எல்லாம் நான் வச்சிருந்தேன் கம்ம மாதிரி பட்டாவ பட்டிட்டு ஏன்டா இப்படி கஷ்டம் பண்ண அவங்கள்ட்ட. நான் உண்மையாக இருந்தாலும் அவங்க இருப்பாங்க, நம்ம வந்து சும்மா நச்சு டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்கன்னா முக்கியான கடை முக்கியாக பண்ணணும்னா ஒத்து இருக்கு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ காமிச்சிருவான் பாரு ப்ரோ அண்ணன் இந்த மாதிரி வேலை பார்ப்பாரு சூப்பராக வேலை டாட்டெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேலை லைன், இவர் வந்து வேலை லைன் ப்ரோ வேலை லைன். சரி இவங்களுக்கும் வந்துட்டு தம்பியும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க சலூன் கடை. சரி அது கூட வந்து டாட்டா ஷாப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க, சரி நல்லா ரன்னா எழுதியது. அவன் அம்மா ஆசைப்பட்டாங்கள தம்பி ஆசைப்பட்டு அவன் அம்மா இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இவன் மட்டும் இல்ல பக்கத்துல அவர் வடசத கால அவன் தான் முழுக்க முழுக்க காரணம் அவரோட தம்பி அண்ணனை வந்து அண்ணன் தான் வந்து தம்பி உருவாக்கி பாத்துருப்பீங்க. என்ன பார்த்த மாதிரி அவருக்கு அந்த ஒரு போக்கஸ் தான் அதுவும் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணோம், ப்ளோ ரிமைண்டே அமிச்சிட்டோம் எல்லாமே. இது எனக்கு பிடிக்கல டெலிட் பண்ணது, அதான் அவர் எப்பவுமே எனக்கு கெஸ்ட் பண்ண விடாதுல்ல, அவர் நான் யாரும் நான் பப்போ நிர்வகிச்சு நேரணும் எப்பயுமே அதுதான். ஃபர்ஸ்ட் நான் போட்டு அனுப்பிச்சேன் ப்ரோ, இந்த ஃப்ரேம் அவருக்கு தெரியும், ரெண்டாவது நான் காமிச்சிட்டேன் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். அந்த சனிவரி எனக்கு கொஞ்சம் அன்கன்ஃபார்ம் கேட்டேன், கொடுத்து வர கேட்டேன் ப்ரோ, இது ஓகே தான் ப்ரோ, எனக்கு சரணா கேட்டது சொன்னா இது இவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இந்த சரி இதை பார்த்தோன்னே நாங்களே அதுதான் இவங்க இருக்க ஃபாஸ்ட்டுக்கு நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவோம். கொடுக்குற பொருளையுமே நம்ம என்னைக்குமே ஒரு ஒர்த்தாக கொடுத்தோம்னா அப்போ அதை வச்சு எப்படி பெருசாக்கலாம், எவ்வளோ பெருசாக போகலாம் அப்படின்றது ஒரு ப்ரோ வந்து கடை ஓப்பன் பண்ணோடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து
சட்டியில் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக குத்துணும். என் சைடில் வந்து ஒரு கிஃப்ட்டு இந்த கடைக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து சர்டிஃபிகேட் முடிஞ்சிச்சு. சர்டிஃபிகேட் மட்டும் கேக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப ஒரு வீடு கட்டிட்டல, நாலு வீடு கட்டுறீங்களே, அதெல்லாம் அதான் மேல் வீடுதான் இது. அதெல்லாம் உங்களுக்கு கூட சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுல, அதனால மேரேஜ் எல்லாம் வரதுக்கு அண்ணா பிஸி ஆயிடுவேன், அதனால பின்னாடியே கிஃப்ட் கொடுத்துருவேன். ஓகேவா, வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் பயமா கொடுத்துட்டோம். சரி வந்து கேக் கட்டிங் போயிட்டு எல்லாருக்குமே வந்து கேக் எல்லாம் கொடுத்துருக்கோம். என்னடா, சரி வந்து வேற லெவல்ல முடிஞ்சிச்சு. சரி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரவணா மொக்கையா பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி இவங்களோட ஐடியும் வந்து ரெண்டு பேரும் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். குறைந்த விலையில் நிறைந்த சேவை அனுகவும் 180 டாட்டோ.